அஸ்ஸலாமு அலைக்கும் அல்சியா சேனல். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இனிப்பு அடை. இந்த அடை வந்து எப்படி செய்கிறதுங்கிறத நான் வீடியோவில் போட்டிருப்பேன். கோதுமை மாவு, மைதா மாவு, கொஞ்சம் ரவை. மைதா சேர்க்கலைன்னா மைதா சேர்க்க வேண்டாம். தேங்காய் அரை மூடி கட்டியாக பால் எடுத்து முதல்ல ரவையை ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு ஒரு முட்டை, கொஞ்சம் சமையல் ஆப்பச்சோடா, அதுக்கப்புறம் சீனி இல்லைனா நாட்டு சக்கரை போட்டு கட்டியாக தேங்காய் பால் எடுத்து அந்த தேங்காய் பாலில் எவ்வளோ கரைக்க முடியுமோ ஆப்ப மாவு பதத்தில் கரைச்சி வச்சுக்கிடணும். வச்சுக்கிட்டு ஒரு 4 ஸ்பூன் நெய், கொஞ்சம் தேங்காய் நெய் விட்டு இதில் வந்து நம்ம ஊற்றிக்கிடணும். உங்களுக்கு குழந்தைகளுக்கு கொடுக்குறாந்த நெய் அதிகமாக ஊற்றுங்க. இப்படி சிம்மில் வச்சு இப்படி ஊற்றி எடுக்கணும். இப்போ இன்றைக்கி வந்து அல்சியா சேனலில் கோழி. இந்த கோழி எப்படி வைக்க போகிறேன்னா, மொத்த மசாலா நாங்கள் திரித்து வச்சுருப்போம். இது மொத்த மசாலா இல்லாதவங்க மல்லித்தூள், சீரகத்தூள், வத்தல் பொடி போடுங்க. இப்போ நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன், நாட்டு உள்ளி ஒரு 100 கிராம் சின்ன உள்ளி, அதை வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதுதான் ரொம்ப சுவையாக இருக்கும். தக்காளி ஏற்கனவே சிக்கனை கழுவி, 400 சிக்கன் வாங்கினேன், இதை கழுவி தயிர் ஊற்றி உப்பு போட்டு வச்சுட்டேன். தயிர் நிறைய ஊற்றுனனால தக்காளி போனால் ஒரு குட்டியானது வச்சுக்கிட்டேன். நாட்டு உள்ளி 100 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ரம்ப இலை, கருவேப்பிலை, இவ்வளோ வச்சுக்கிட்டேன். இதை எப்படி வைக்கிறதுன்னு காட்டுறேன். இதில் வந்து நான் 1 ஸ்பூன் சீரகப்பொடி, காரத்துக்கு ஏற்றபடி வத்தல் பொடி போடுங்க, அதுக்கப்புறம் மொத்த மசாலா. இப்போ இந்த அடுப்பை பற்ற வச்சுக்கணும். இன்றைக்கி வந்து ஒரு 2 ஆளுக்கு சாதாரணமாக வெறும் ரைஸ் ஆக்கி கொடுக்க போகிறேன். அதனால் இன்றைக்கி காலையில் என்ன பண்ணிட்டேன், முருங்கைக்காய், தக்காளி பழம் எல்லாம் போட்டு ஒரு பருப்பு, தோரம்பருப்பு. இது வந்து திருநெல்வேலி பக்கம் இந்த பருப்பு வைக்குவோம், நல்லாயிருக்கும். இதுக்கு இறக்கும் போது கட்டியாக தேங்காய் பால் ஊற்றி இறக்கணும். அதுக்கப்புறம் சுட சுட சோறு வடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து பிளைன் ரைஸ் தான் ரெண்டு பேருக்கு கொண்டு கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் இல்லை, முட்டை வேக வைக்கணும். சிம்மில் வச்சு தான் இப்படி அடையை ஊற்றணும். அடை தோசை இது நல்லாயிருக்கும். இதை காலை நாஸ்டாக்கும் சாப்பிடலாம், மாலை டிஃபனுக்கும் சாப்பிடலாம். இதை நீங்கள் செய்து பாருங்கள். இப்போ இதில் வந்து கோழிக்கு வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய், தேவையான அளவு, கொஞ்சம் தேங்காய் எண்ணெய். கோழிக்கறி நிறைய மாடலில் வைக்கிறத போட்டுட்டேன். இது எப்படி வைக்கணும்னா, மொத்த மசாலா இதுவும் ஏற்கனவே என் வீடியோவில் போட்டிருப்பேன். தயிர் ஊற்றி கோழிக்கறி ஊற வைக்கிறதுனால கோழிக்கறி வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ என்ன காயட்டும், தேவையான அளவு தண்ணி. இதில் வந்து கோழிக்கறி வந்ததுக்கப்புறம்னாலும் சரித்தான், ஃபஸ்ட்டில் என்னான்னு சரித்தான், மல்லி புதினா பொடியாக கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். புதினா தான் நான் அதிகமாக போடுவேன். அப்படி உங்களுக்கு கறியை விட்டு செவக்க விட்டு எடுக்கணும்னா செவக்க விட்டு எடுங்க, இல்லைன்னா சாதாரணமாக நீங்கள் செவக்க முன்னால் எடுங்க. நான் வந்து நெய் 4 ஸ்பூனும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கலந்து இப்படி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிடுவேன். இப்படி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிடுவேன், வச்சு இப்படி வச்சு ஊற்றுவேன். குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் நெய் அதிகமாக செய்யலாம், ஊற்றலாம். இப்போ என்ன காயட்டும், நம்ம கருவேப்பிலை, பட்டை, ஏலம், கிராம்பு, ரம்ப இலை எண்ணெயில் போடும். அதுக்கப்புறம் ஏற்கனவே உரித்து வைத்த சின்ன உள்ளி. வெங்காயம் வந்து ஃபஸ்ட்டில் எதுக்கு நான் போடுறேன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டாவது தான் போடுவேன், அப்போ தான் ஒட்டாது பாத்திரத்தில். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வரட்டிட்டு கொஞ்சம் நெய் ஊற்றுங்க. நெய்யும் தேங்காய் நெய்யும் கலந்தது. இப்போ இதை நல்லா வதக்கிட்டு
இதுலேயே ஒரு சின்ன தக்காளி, அதுக்கப்புறம் இந்த மொத்த மசாலா இருக்கும்ல இதை கறியில் போட்டுருங்க. ஒரு ஸ்பூன் நிறைய போடுங்க, இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் போடுங்க. உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அப்படி போடுங்க. நான் கிரேவி பதத்துக்கு தான் வைக்கிறேன், சீரகப்பொடி எண்ணெயில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வத்தல் பொடி இதே எண்ணெயில் போட்டாச்சு. இதுக்கு மிளகாயெல்லாம் போட மாட்டேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் வத்தல் பொடி அதிகமாக போட்டுக்கிடுங்க. இதை வந்து நல்லா மொத்த மசாலாவை போட்டு நல்லா விரவிக்கிறணும். இது கிரேவி மாதிரி நமக்கு இருக்கும். தேவையான அளவு தண்ணி, இப்போ நம்ம உப்பு காரம் எல்லாம் கரெக்டானு பார்த்துட்டு பொடியாக புதினா கொத்தமல்லியை நறுக்கி போட்டு குக்கரை மூடி 10 நிமிஷம் பொடியாக மல்லி புதினா எடுத்து ஒரு குத்து போட்டு இப்போ நம்ம குக்கரை மூடி கரெக்டாக 10 நிமிஷம். இப்போ இந்த அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படி இறக்கிறோம். இந்த அடுப்பு ஆஃப் பண்ணிடும். இப்போ கோழி ரெடி ஆயிடுச்சு. கோழி பெரட்டினால தான் வச்சுருக்கேன். இன்றைக்கி அலசியா சேனலில் டுடே சமையலில் கோழி இது மாதிரி வச்சுருக்கேன், கிரேவி மாதிரி சுட சுட சோறு பாருங்க. இன்றைக்கி வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு 2 பேருக்கு கொண்டு கொடுக்க போகிறேன். ரசம் பருப்பு, முருங்கைக்காய் தக்காளி எல்லாம் போட்டு ஒரு பருப்பு. இதுதான் இன்றைக்கி வடகம் அப்பளம் பொரிக்கணும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.